ஊழியர்களும் நண்பர்களையும் விசுவாசியான குடும்பையும் உலகம் முழுவதுமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். 16 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையாக தயவாக இரக்கத்தின்படி நடத்தி வந்திருக்கிறார். இந்த 17வது ஆண்டில் 17th year ஆஃப் இஸ் ப்ரோக்ரெஸிங் நுழைய அவர் செய்த எல்லா தயவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு தலைமுறை. சொல்லுங்க பார்க்கலாம், தலைமுறை 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 தலைமுறையாக அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில பேர் சொல்றத நீங்க பாத்துறீங்களா, ஆ தலை வந்துச்சுப்பா அப்படின்னு. தலைன்னும் போது நம்ம இதை மாத்திரம் நினைக்க கூடாது, பல அர்த்தங்கள் உண்டு. தலை என்று சொல்லும் போது பல அர்த்தங்கள் உண்டு. அந்த 5 விதமான தலைமுறை தலை என்ற சத்தியத்தின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய தீர்மானம் என்ன தெரியுமா, நம்மளை வாலாக்காமல் தலையாக்கணும்னு விரும்புகிறார். நீங்க கீழாகாமல் மேலாக இருக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய தீர்மானமே அதுதாங்க, உங்களை வாலாக்காமல் தலையாக இருக்க வேண்டும், நீங்கள் கீழாகாமல் மேலாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. தலை இன்னைக்கு நிறைய பேருடைய தலை குடிஞ்சு போயிருக்கு, அவமானப்பட்டிருக்கு, அழுதுருக்கு. சொந்தங்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில, நீங்க செஞ்ச தொழில மத்தியில நிறைய இழப்புகளையும் சோதனைகளையும் பாடுகளையும் பார்த்து உங்கள் தலைகள் குனிந்து போயிருக்கலாம், அழுதிருக்கலாம். ஆனா வருகிற நாட்களில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு திட்டவும் தெளிவமாய் வருகிறது. உங்களை தேவன் தலை நிமிர்ந்து நடக்க செய்ய வைக்க போகிறார். உங்கள் தலைகள் இனி குனிந்து போவதில்லை, உங்கள் தலைகள் இனி மௌனமா இருப்பதில்லை. உங்களை வாலாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக இருக்கும்படி தேவன் உதவி செய்ய போகிறார். தலையாக என்று சொல்லும் போது ஒரு எஜமானை மட்டும் தான், எஜமானியை மட்டும் தான் இவர்கள் தலைவர்கள் என்று அழைப்பார்கள். ஒரு நல்ல பொறுப்புள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள், ஒரு காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய பண்பு உள்ளவர்களை மட்டும்தான் தலைவர்கள் என்று அழைக்க முடியும். உன்னை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன் என்றால் உன்னை எஜமானியா நான் வைக்க விரும்புகிறேன், உன்னை எஜமானா நான் வைக்க விரும்புகிறேன், உன்னை தலைவனாய் இருக்க வைக்க விரும்புகிறேன், உனக்கு அதிகாரங்களை கொடுக்க விரும்புகிறேன் என்பதுதான் அதோடைய பொருள். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு சாதாரண வேலையை செய்து கொண்டிருக்கலாம், ஒரு வேலையாய். சில பேர் சொல்லுவாங்க தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாதுன்னுவாங்க. இன்னைக்கு நீங்க வாலாவே இருக்கலாங்க, ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கலாம், ஒரு கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கலாம், ஒரு சின்ன வியாபாரத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியேதான் போயிடுமா, கடைசி வரைக்கும் நான் வாலாவே தான் இருக்க முடியுமா, நானும் உயர்ந்திருக்க முடியாதா, நானும் சொந்தமா தொழில் செய்ய முடியாதா, நானும் சொந்த காரியத்தை செய்ய முடியாதா என்ற கேள்விகள் பல நாட்கள் உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார், மகனே மகளே, நீ நினைச்ச ஒவ்வொரு காரியத்தையும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் துருதியில் எழுந்து வைத்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, அவர் காண்கிறவர், உன்னை முற்றிலும் காண்கிறவர். உன்னை காண்டு உன் எதிர்பார்ப்பை அறிந்து உனக்கு பதிலை தருகிறவராய் இருக்கிறார். உன்னை மேன்மையாக வைப்பதே அவருக்கு பிரியம், உன்னை தலைவனாய் வைப்பதே அவருக்கு பிரியம். அது யாராலும் தடுக்க முடியாது. தலை சாய்க்கவே இடமில்லைன்னு சொன்னாரு ஆண்டவர். அவர் தலையே சிலுவையா இருந்தது, தலை சாய்க்க அவருக்கு இடமில்லை. தலை சாய்க்க இடமில்லாதவர் தான் இனி எல்லாருக்கும் தலையாவே இருக்கிறாரு. இன்னைக்கு நீ சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், சொந்தமான ஒரு பொருள் இல்லாம இருக்கலாம், சொந்தன் சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், உன்னதாங்க ஆண்டவர் தலையா வைக்க போறாரு. தள்ளப்பட்ட கல்லை தான் அவருக்கு மூலக்கல்லாக வச்சு பழக்கம், வேஸ்ட தான் ஆண்டவர் அழகு பார்த்து பட்டு பழக்கம், முடியாதவங்களை தான் நடக்க வச்சு அழகு பார்க்கறது நம்முடைய ஆண்டவருடைய பழக்கம்.
நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். இதுவரையிலும் இப்படி இருந்து நீங்க இப்படி நடக்க போறீங்க. அவர் செய்ய நினைச்சதை யாரால தடுக்க முடியும்? அவர் செய்ய போறாரும் தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னை வாழாக்காமல் தேவன் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலா இருப்பார். இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்திருக்கிற நீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த நீங்க அடுத்த ஃப்ளோர் லெவல்ல பிளெஸிங்ல நீங்க போக போறீங்க. அடுத்த நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. உன் பிள்ளைங்க கனி தருகிற திராட்சை தோட்டத்தை போல இருக்க போறாங்க. உங்க பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை கண்டு உங்களை கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு, அடுத்த ஸ்தானத்திற்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்து நடக்க போகிறார். உன்னை வாழாக்காமல் தேவன் தலையாக வைப்பார், நீ கீழாகாமல் நீ மேலாக இருப்பாய். ஒரு நீங்க மேனேஜரா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரரா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டில் நல்ல பெரிய சாவி கொத்து வச்சுக்கிட்டு எஜமானியா இருக்கலாம். இதுவரையில உன்னை நடத்தினவர் இனிமேலும் உன்னை நடத்துவார். இதுவரையில உனக்கு கிருபையை பாராட்டினவர் இனிமேலும் உன்னை பாராட்டுவார். இந்த உபாகம் 28 நீங்க வாசிச்சீங்கன்னா ஃபுல்லாவே கர்த்தர் சொல்லுகிற நன்மையை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாருக்கு சொல்றாருன்னா, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஆமேன் ஊழியத்துல விசுவாசியை அமர்ந்து கொண்டு வேதாகமத்தை கையில் ஏந்து கொண்டு உன் கண்களை வேத வசனத்துக்கு நேராக, உன் காதுகளை கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நேராக நீங்கள் திருப்பும் போது உங்களை திருப்புவார், உங்கள் ஆசீர்வாதத்தை திருப்புவார், உங்கள் நன்மையை திருப்புவார். நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை கரங்களை தட்டி சொல்ற லெவல்ல உங்களை வைப்பார். ஏன்னா அவர் நல்லவருங்க, அவர் வல்லவருங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார்னா உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கும், உன் மேல ஒரு வல்லமை இறங்கும், உன் மேல ஒரு பிரசன்னம் இறங்கும். ஏன்னா அவர் தீர்மானித்துட்டாரு, உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலா இருப்பாய். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் கற்பனை எல்லாம் நீ கை கொள்ளும் போது, நீ கீழ்ப்படியும் போது, இதில் சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் உன் மீது கடந்து வரும், உன் மீது கடந்து வரும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதம் உன் மேல கடந்து வரணும்னா நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், தகப்பனே நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், தகப்பனே உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நீ என் வாழ்க்கையில என்ன செய்ய வேணும்னு உமக்கு சித்தமா இருக்கிறதோ, என்ன செய்யணும் நீங்க யோசிக்கிறீங்களோ நான் விட்டு கொடுக்கிறேன்பா. நீ என்னை மேன்மையாய் வைக்க போகிறீர், என்னை நடத்தி கொண்டு போக போகிறீர், என்னை வாழாக்காமல் நீ தலையாக்க போகிறீர், நான் கீழாகாமல் நான் மேலாக இருக்க போகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். வாழாக்காமல் என்னை தலையாக்கினேன், கீழாக்காமல் என்னை மேலாக்கினேன். அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. உடலே சொல்லுவோமா, வீட்டில் ரொம்ப சின்னவனா இருந்தவன் தான் தாவீது, வாளா இருந்தவன். எப்பவுமே சின்ன பிள்ளைங்க வாழா இருப்பான்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா, ரொம்ப வாழா இருக்கு அப்படின்வாங்க. வாழை தான் ஆண்டவர் தலையாக்க போறாருன்னு அவங்களுக்கு தெரியல. வாழா இருந்தவன், சுற்றி திருந்தவன், ஆடு மேய்ச்சிருந்தவனை ஆண்டவர் பிடிச்சாரு. என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு சாதாரணவனை தான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்குங்க. நல்லா கேளுங்க, ரொம்ப எஜுகேட்டடு, ரொம்ப ஞானன்றவங்களை அப்படியே இருந்துவார். ஆனால் நான் வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை, தகுதியே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்கள தான் வல்லமை எடுத்து பயன்படுத்துவார், அவளை மேன்மையாக வைப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே தெரியாது, அவன் ஆடு மட்டும்தான் மேய்ச்சவன். அவனை பாருங்கள், வாளா இருந்தவனை தலையாக்கினார் பாருங்கள். அது காரணம் தெரியுமா, வேதம் சொல்லுது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தான். அதுதான் காரணம், ஆண்டவருக்கு ஏற்றவனாய் நீ இருக்கும் போது உன்னை வாழாக்காமல் தேவன் தலையாக்குவார். இன்னைக்கு யாருக்கு நீ ஏற்றவனாய் இருக்கிறாய்?
சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர், பாரு இவங்களுக்கு அவங்க ஏற்றவங்களா இருக்கிறாங்க, பாரு பிள்ளைங்க பாரு அவங்களுக்கு ஏற்றவங்களா இருக்கிறாங்க. உண்மைதான், ஆனால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? இயேசுன்னை பார்க்கும்போது என் பிரியமே, என் ரூபவதியே, என் மகனே, என் மகளே என்று உங்களை அழைக்கிறாரா? ஆராய்ச்சி பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கிறீங்க? இயேசுனை பார்க்கும்போது எப்படி நினைக்கிறாரு? தாவீதை பார்த்தபோது என்ன நினைச்சார் தெரியுமா? இவனை தலையாக்கணும், இவனை ராஜாவாக வைக்கணும். சொல்லுங்க, ராஜாவாக வைக்கணும். ஆடு மேய்ச்சவனை ராஜாவாக வச்சாருங்க. நான்லாம் ஊழியக்காரனா வரும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. என்னுடைய விருப்பம்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், படிச்சு முடிச்சு ஃபாரின் போனா இப்படிதான் என்னுடைய என் நினைவே இருந்தது. ஆனால் என்னை கர்த்தர் தமது ஊழியத்துக்காக என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாட்கள் போக போக தான் எனக்கே தெரியும். ஆண்டவருடைய தீர்மானம் நமக்கு புரியாது, ஆரம்பத்தில் புரியாது. அது நாட்கள் கடந்து கடந்து போக போக தான் அவர் சகல நன்மைகளும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை வானாக்காமல் தேவன் தலையாக வைப்பார். நீங்கள் கீழாகாமல் நீங்கள் மேலாக இருப்பீங்க. பெண்கள் இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, ஆண்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்தி உங்களை வாளாக்காமல் தலையாக வைப்பார். ஒரு பெரிய உயர்வு. இங்கே யாரோ ஜோம் பண்ணுறீங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் ஏசப்பா, ஏசப்பா நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஏசப்பா, ஏசப்பா நான் படித்து முடிச்சு எனக்கு வேலை கிடைக்கல ஏசப்பா அப்படின்லாம் நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டர் ஒரு உயர்வை தரப்போகிறார். வானாக்காமல் என்னை தலையாக்கினீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கினேன். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. இரண்டாவது சங்கீதம் 92:10 நீங்க வாசிங்கனா, காண்டாம் மிருகத்தினுடைய ஒத்த பலனை நமக்கு தருகிறாராம். இந்த காண்டாம் மிருகத்தினுடைய கொம்பு பாத்துக்கிறீங்களா? தலை. இன்னைக்கு மெசேஜே தலைதான். இந்த தலையிலேயே வர சத்துருக்களை இதை முட்டிடுமா? அந்த கொம்பு அவ்வளவு உயர்ந்திருக்குமா? அது மாத்திரம் இல்ல, என் தலை எண்ணெயினால், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அப்போ அந்த கொம்பு வருகிற சத்துருக்களை முறியடைப்பதற்காக அந்த காண்டா மிருகத்தினுடைய வல்லமை கொம்புல இருக்கான், தலையில இருக்கான். சொல்லுங்க, தலை. சில பேர் சொல்லுவாங்க, என்னடா உன் தலை அவ்வளோ பெருசா இருக்க, இடிச்சுன்னா அப்படி வலிக்குது அப்படின்வாங்க. நம்ம சொல்றேன் கேளுங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க எப்பவுமே வெயிட்டா இருக்கணும் தலை. அப்படின்னா என்ன தெரியுமா? ஞானத்துல, அறிவில, தரிசனத்துல, பேச்சில. ஏன்னா இந்த தலைன்னு பார்க்கும்போது கண்ணு மூக்கு வாய் எல்லாம் சேர்ந்துதான் தலை. ஆண்டவர் உன்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றாரு, காண்டாம் மிருகத்தினுடைய ஒத்த பலனை தராரு. இந்த தலையில என்னென்னலாம் இருக்கோ, கண் இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, இதெல்லாம் இருக்கிறது போல இந்த கண்கள் நீ உலகத்தை மாத்திரம் பார்க்கறது இல்லை மகனே, இந்த நாவுகள் உலகத்தின் காரியத்தை மாத்திரம் பேசுறது இல்லை மகளே, அதை காட்டிலும் மேன்மையாய் தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறாரு. அந்த பொக்கிஷம் என்னன்னா, காண்டா மிருகம் எப்படி தன் கொம்புகளை உயர்த்தி சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அதற்கு உண்டோ, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஞானத்தின் வல்லமையை கொடுக்கிறார், அறிவின் வல்லமையை கொடுக்கிறார், தரிசன வல்லமைகளை கொடுக்கிறார். பிசாசு இயேசுவின் என்ற வார்த்தையின் அதிகாரத்தை நம் தலையின் மீது கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம தலை ஸ்ட்ராங்கா இருக்கு. கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? சொல்லுங்க, என் தலை ஸ்ட்ராங்கா இருக்கு. சொல்லுங்க, அதுங்கிட்டு போய் வீட்டில் போய் இச்சிடாதீங்க, பார்த்துக்கலாம். என் தலை ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு அப்புறம் எல்லாம் என்ன தேடி வரப்போறாங்க, பாஸ்டர் நீங்க தான் சொன்னீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு. நான் இச்சு பார்த்தேன், ரத்தம் தான் வருது. கண்டிப்பா ரத்தம் தான் வரும். நான் சொல்ற ஸ்ட்ராங்கு, தேவன் கொடுக்கிற பொக்கிஷங்கள் உங்கள் சிரசன் மீது ரகசியமாய் அடங்கியிருக்கிறது, ரகசியமாய் அடங்கியிருக்கிறது. இந்தியாவின் தேசத்துல ஒரு கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்களாம். அநேக கிறிஸ்துவ பள்ளிகள், கல்லூரிகள் மிஷினரிகளால் ஆரம்பித்தது தான் நம்முடைய தேசத்தில் அதிகமாக.
அந்த பள்ளியில கல்லூரியில படிச்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஞானம், கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைனாவே ஒழுக்கம் இருக்கும், அங்க அவங்க அவங்க ட்ரெஸ் பண்றது, அந்த எல்லாருமே ஒரு டிசிப்ளின். எங்க பாத்தீங்கன்னா கான்வென்ட்ல தான் அதிகமா இருக்கும். ஸ்கூல் கான்வென்ட், கிறிஸ்டின் ஸ்கூல்ல, கிறிஸ்டின் கான்வென்ட்ல உங்க பிள்ளைங்க படிச்சாங்கன்னா அந்த ஒழுக்கம், டிசிப்ளின், ஒபீடியன்ஸ் தானா வளரும். அதுங்க மண்டை ஸ்ட்ராங்கா இருக்கும். கரங்களை தட்டுவோமா? நல்லா உற்சாகமா? அந்த பிள்ளைங்களுடைய மண்டை எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்ன வயசுல நான் படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூல் தான். அப்போ ஆ ஃபாதர் ஹார்ட் இன் ஹெவன், பரலோகத்திற்கு பிதாவினுடைய ராஜ்யம் வருவதாக என்ற பிரேயர் எப்பவுமே சொல்லி கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு பாடல் பாடுவாங்க. என்ன பாடல்னா, தன் சிங்ஸ் மை சோல் மை சேவர் லார்ட் டு தி என்ற ஒரு ஆங்கில பாடல். இந்த பாடல்லாம் எனக்கு எதுக்காக பாடுறேன்னு எனக்கு அப்போ தெரியாது, இப்போ தெரியுது. அப்போ என் மண்டை ஆண்டவர் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக, அப்போ ஸ்ட்ராங் ஆக்குறதுனால தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா நிக்கி ஸ்ட்ராங்கா ஊழியம் செய்யறேன். அல்லேலூயா! ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், நமக்கு அறிவை பூசி கொடுக்கிறார், பலனை தருகிறார். அப்ப இந்த காண்டா மிருகம் தன் எதிரி வரும்போது எப்படி அந்த கொம்பை உயர்த்தி அதை மேற்கொள்ளுகிறதோ, இந்த மாசத்திலிருந்து உன் தலைமையில இருக்கிற அபிஷேகம், உன் சத்துருக்கள் பொல்லாப்புனை மேற்கொள்ளும் போது கர்த்தர் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து அவளை மேற்கொள்ள உனக்கு கிருபையை தரப்போகிறார். காண்டாமிருகத்திற்கே அவ்வளவு வல்லமைனா இயேசுவின் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்! சத்தமே வரலையே, சத்தம் வரலையே. இயேசுவின் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்! நிறைய பேருடைய வல்லமை எதுல இருக்கும்னா, வீட்டுல சண்டை வரும்போது சாப்பாடுல தான் அந்த வல்லமை இருக்கும். உப்பு அதிகமாக போடுறது, காரத்தை அதிகமாக கொட்டுறது, தட்டு பறகுறது, இதெல்லாமே எப்போனா அந்த அந்த கம்பீரம், அந்த வல்லமை எப்போ வரேன்னா அதில் வரும். அதில் வரக்கூடாது. உனக்கு விரோதமாய் பொல்லாத சத்ரு எழும்புறாம்பாரு, அவனை துரட்டதான் உனக்கு கர்த்தர் வல்லமையை தருகிறார். காண்டா மிருகத்தினுடைய ஒத்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை தலையாக தேவன் வைக்க விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நிறைய பேர் சொல்றீங்க ரொம்ப தலைவலி பிரதர், வேலை போயிட்டு வந்தாவே தலைவலி. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அடிக்கடிக்கு தலைவலி, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அமிர்தாஞ்சன் அவங்க பாக்கெட்லயே இருக்கும். என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவலி, அடிக்கடிக்கு தேய்ச்சிக்கிறது, அடிக்கடிக்கு தேய்ச்சிக்கிறது. அப்படியெல்லாம் உன்னை வீட்டு இருக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தை வெளியே போ. இனிமேல் இந்த தலைவலி, அந்த வலி, இந்த வலி, கெட்ட சொப்பனா, அதை சாப்பிடணும், இது இதெல்லாம் இல்லாம ஆண்டவர் உன்னை புதிய மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். புதிய மனுஷியாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். காண்டாம் மிருகத்தினுடைய ஒத்த வல்லமை. ஹலலுயா, ஹலலுயா! எல்லா கரங்களை தட்டி பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய பலனுண்டு. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய பலனுண்டு. பலப்படுத்தும் கர்த்தரே, பலப்படுத்தும் ஆவியினால், பலப்படுத்தும் வார்த்தையினால், பலப்படுத்தும். பலப்படுத்தும் கர்த்தரே, பலப்படுத்தும் வார்த்தையினால், பலப்படுத்தும் ஆவியினால், பலப்படுத்தும். மூன்றாவது, சங்கீதம் 65:11, வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டு. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? இஸ் கிரவுனிங் தி இயர் வித் பவுண்டிஃபுல் கிரவுன். இந்த கிரவுனுக்கு ரொம்ப அதிகமா நம்ம பேசப்படுறது யாருன்னா, ராணிகள்லாம் வைப்பாங்க அந்த கிரவுன், கிரீடம் அவங்க மேல இருக்கு. இந்த எலிசபெத் ராணி, லண்டன்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த ரொம்ப விலையேற பெற்றது அந்த கிரவுன், கிரீடம். ஆண்டவர் இந்த வருஷத்தை, அதாவது 16 ஆண்டுகள் முடிஞ்சு 17வது ஆண்டுக்குள் ஆமேன் விசுவாசியாக நாம் கடந்து போகிற நம்மை பார்த்து சொல்றாரு, விசுவாசியே, ஊழியர்களே, தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை இது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷத்தை, இந்த மாதத்தை, 16வது வருஷத்தை நம்ம ஊழியத்தை நன்மையினால் முடிச்சுட்ட போகிறாராம். முடிச்சூட்டுவதுன்னா என்ன தெரியுமா?
சொற்பொழிவது. சொற்பொழிவுனா என்னன்னா, இன்று முதல் கொண்டு இப்படி இருப்ப, இன்று முதல் கொண்டு நீ டாக்டரேட், இன்று முதல் கொண்டு நீ இன்ஜினியர், இன்று முதல் கொண்டு நீ சோ அண்ட் சோ அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் கொடுப்பது தான் சொற்பொழி, முடிச்சூட்டுவது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, முடிச்சுட்டுறாரு. என்ன முடிச்சுட்டுறாருனா, நீ என்னுடைய ஊழியக்காரன், நீ என்னுடைய சொந்த மகள், நீ என் சொந்த மகன், உன்னை வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், உன்னை அழைத்தது நான், நீ எனக்கே சொந்தம் என்று சொல்லி உன்னை கர்த்தர் என்ன செய்யறாரு, சொற்பொழிகிறார், சொற்பொழிகிறார். எனக்காகவே நீ படைக்கப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இயேசுவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறாய், நீ இயேசுவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறாய். நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கேன், இவங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் உலக ஞானத்தினால பார்க்கிறது. கொஞ்சம் தேவ ஞானத்துல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவருக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்க லேட்டா வயசாகும் போது புரிஞ்சுப்பீங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களை, இன்றைக்கு ஆவியானவர் நம்மோட பேசுகிறது தான். அவர் சொல்றாரு, இந்த வருஷத்தை, இந்த 16வது வருஷத்துல இந்த ஆமென் ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, நன்மையினால முடிச்சு விட்டுறாராம். அப்ப ஆமென் ஊழியனா யாருன்னா, பால் யுரேஷ்குமாரோ அம்மாவோ கிடையாது, விசுவாசிகளா நீங்க இணைஞ்சாதாங்க ஆமென் ஊழியம். நல்லா கரங்களை தட்டி, நீங்க தான் ஆமென் ஊழியம். அப்போ இந்த ஊழியத்தில் உள்ளவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நன்மையினால நான் உன்னை முடிச்சுட்டு போறேன். இதுவரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் கஷ்டமோ நஷ்டமோ வேதனையும் துன்பமோ பாடுகளையும் அவமானங்களையும் தான் நீ பார்த்திருப்ப. ஆனா இனிமேல் இந்த ஆண்டு விழாவிலிருந்து எப்படி இது ஒரு ஆண்டு பிறக்கிறதோ, உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் பெருக போகிறது, உன் வாழ்க்கையில நன்மை பிறக்க போகிறது, உன் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி பிறக்க போகிறது, உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத முடிவு உனக்கு உண்டாக்கி அது நடக்க போகிறது என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைக்கு இந்த ஆலயத்திலே இந்த ஆண்டு விழாவில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற அதுதான், அவர் முடிச்சுட்டுகிறார், நன்மையினால் உன்னை முடிச்சுட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா, எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா. சில பேர் சொல்லுவாங்க, இதுல ஏறிச்சுன்னா அவ்வளவுதான், மறக்கவே முடியாது, என் மைண்ட்ல ஸ்டோர் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அது மறக்கவே முடியாது. இன்னைக்கு உன் மைண்ட்ல ஆண்டவருடைய வார்த்தை ஸ்டோர் ஆகுது. என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா, இனிமேல் நீ கண்ட பிரச்சனையின் மத்தியில நன்மையை மட்டும்தான் நீ பார்க்க போற மகனே, நன்மையை மட்டும்தான் நீ பார்க்க போற மகனே. ஏனா உன் கண்ணீரை தேவன் பார்த்திருக்கிறார், உன் துக்கத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். இனி உன் வாழ்க்கையில நீ கண்ணீரை பார்க்க மாட்ட, அதுக்கு பதிலமா கம்பீரமா நீ நடக்கிறத தான் பார்ப்ப, நீ கம்பீரமா இருக்கிறத தான் பார்ப்ப, நீ கம்பீரமா சிரிக்கிறத தான் பார்ப்ப. அப்படிப்பட்ட நாட்கள் இன்று முதல் கொண்டு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்க போகிறது. அதை நான் பெற்றுக்கொள்ள போறேன், அது என கர்த்தர் பேசுறான்னு சொல்றீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி, நடத்துமையா என்னை நடத்துமையா, அபிஷேகம் தந்து என்னை நடத்துமையா, நடத்துமையா என்னை நடத்துமையா, கிருபை ஊற்றி என்னை நடத்துமையா. நாலாவது குறிப்பு, சங்கீதம் 23 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு தலையை பார்க்கிறோம். இந்த தலை சொல்லுது, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், என் தலையை எண்ணெயினால். சில பேர் எண்ணெயில தலை வச்சாவே, தலையில எண்ணெய் வச்சாவே பிடிக்காது, ஐயோ என் தலையில எண்ணெய்லாம் போடாதம்மா அப்படின்வாங்க. எண்ணெயில் அவ்வளோ வல்லமை உண்டுங்க. அந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் எண்ணெயை வார்த்து அப்படி வச்சு தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா, அந்த பிள்ளை ஒரு ஊழியக்காரனாக வருவான் அல்லது ஒரு ராஜா வருவான். இதுதான் அந்த காலத்துடைய தீர்க்க தரிசன வல்லமை. சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் பயன்படுத்தினார் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி, எண்ணெயை வார்த்து இன்று முதல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பாய் என்று சொல்லி, ஒரு ஊழியக்கார வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மனுஷனை உயர்த்தும்.
சத்தியமே வரலையே. இந்த தேவ மனுஷன் தன் கரங்களில் இருக்கிற எண்ணெயை வார்த்து தலைமையில வச்சு ஜெபம் பண்றான். இன்னைக்கு எண்ணெய் ஜெபம்னு ஒன்று இருக்கு. ஊழியக்காரங்க அந்த எண்ணெய் ஜெபம், அந்த எண்ணெயை வச்சு உன் தலைமையில வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துல ஒரு வல்லமையை கற்று தந்து அதன்படியே நடக்க நமக்கு உதவி செய்வார். அப்ப அந்த இடத்துல தேவ மனுஷனா இருந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. இந்த மனுஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் அப்பா அம்மா சத்தத்தை கேட்டவர் அல்ல, சிறு வயதுல தேவனுடைய சத்தத்தை கேட்டவர். கர்த்தர் சொல்றதான் செய்வார். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனெல்லாம் பார்க்கிறார், இவன் தான் ராஜா. தோற்றத்தையே பார்த்து அவனுடைய ஆள் பலத்தை பார்த்து இவன் தான் ராஜாவா இருப்பான் போல இஸ்ரவேலுக்கு நினைக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிற சாமுவேல், நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி தன் குடும்பத்தின் இளையவனாய் இருந்த தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னைக்கு நீ நினைக்கலாம், உன்னை பார்க்குறவங்கெல்லாம் உன் முகத்தை பார்ப்பாங்க, உன் ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, உன் தோற்றத்தை பார்ப்பாங்க, உன் வசதியை பார்ப்பாங்க. பார்த்துங்க, பார்த்துட்டு போட்டோம். சில பேர் பா அப்படி இருந்தால் தான் பேசுவாங்க, நல்ல வசதி இருந்தால் தான் பேசுவாங்க, நல்ல பணம் இருந்தால் தான் பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, இல்லாதவங்க மட்டில் பேசுவாருங்க. எனக்கு யாருமே இல்லைப்பா, நான் அனாதப்பா, நீ சொல்லிப்பார, அவர் உன் கூடவே இருப்பார். இந்த நாளில் தாவிதோடு இருந்தவர் உன்னோட கூட இருக்க போகிறார். என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் நான் வாழ. தாவீது லைஃப் ரொம்ப ஜாலியா இருந்தது. தெரியுமா, அவர் மனாந்தரத்தில் ஆடு மேய்க்கும் போது அவருக்கு எதிரியும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. மூணு வேளை சாப்பாடு வந்துடும் அவருக்கு. வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு தூங்குவார், காலையில் ஜாலியாக இருந்து ஆடு மேய்ப்பார். இதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. சும்மா இருந்த மனுஷனை சாமுவேல் அபிஷேகம் பண்ணார், ஆடையிலேருந்து அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட். சவுளை திரும்பி 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 இவன் செத்துவானான்னு சுத்து திரியிறான். பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனை. ஏ அந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் கிடையாது. அவன் தலைமையில் இருந்த அபிஷேகம் ராஜாவின் அபிஷேகம். ஒரு ஊழியக்காரர்கள் என்ன வச்சு உன் தலைமையில் ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால இப்படி நடக்கணும்னு அவங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா உங்களுக்கு, அந்த ஊழியக்காரன் யாராக இருக்கணும், அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கணும், அப்போ தான் அது நடக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள், இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அவன் மேலிருந்து அபிஷேகம் ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணுன்றதுக்காக அவன் நிறைய பாடுகளை பட்டு 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 கடைசியில் ராஜாவாக தேவன் அவனை உயர்த்தினார். இன்னைக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற நினைக்கிறியா? சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், அதன் பிறகு நிறைய போராட்டமாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, என்னென்ன தெரியல, வேதனைப்படுறியா? அதெல்லாம் காரணம் தெரியுமா, உன்னை கர்த்தர் உயர்த்துவதற்காக அதை அனுமதிக்கிறார். உன் வாழ்க்கையில் பிரச்சனையை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா, அந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தும். அந்த உயர்த்தும் போது நீ பழசை மறக்கக்கூடாது. நீ எங்கேருந்து வந்த, நீ எப்படி இருந்த, அந்த பெருமையும் மேன்மையும் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் கடவுள் என்ன செய்கிறார் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார், உன்னை உருவாக்கி மறுபடியும் கொண்டு வருவார். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை பிரச்சனை நினைக்காதீங்க. கடவுள் நினைச்சாருன்னு உனக்கு உடனே கொடுக்க முடியும், நீ கேட்டது எல்லாமே. ஆனால் ஏன் தாமதிக்கிறா தெரியுமா, கொடுத்தாடனா உனக்கு அருமை தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாதான் அதை டேஸ்ட்டை நீ புரிஞ்சுப்ப. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, இந்த அக்டோபர் மாதத்தில் எது கிடைக்கல, எது நடக்கலன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ, வர நாட்களில் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் செய்ய போகிறார். காரணம் என்ன, என் தலை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த மாசம், இந்த நாள், இந்த ஆண்டு விழாவில் உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பி வழிய செய்ய போகிறார். நீ குறையுள்ள பாத்திரமா இருக்கிறாய், நீ குறுகி போய் இருக்கிறாய். மகனே மகளே, ஆவியானவர் பேசுகிறார், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும், உன் பாத்திரம் நிரம்பி வழிய போற நாட்கள் வரப்போகிறது. எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசன உரைக்கும் போது உன் பாத்திரத்தை கொண்டு வா, அந்த எண்ணெய் எப்படி நிரம்பி வழி ஆரம்பித்து உன் கடன்களை கொடு, நீயும் புசித்தர் என்று சொல்லி அவன் ஆசீர்வதித்தானோ, அதே போல இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனையோட கூட குடும்ப பாரத்தோட கூட இந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நாட்கள் வருகிறது கர்த்தர் உன் குறையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக்கி உன் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்து உன் குறையெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க போகிறார் என்று சொல்றங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, சொல்லுங்க அவர் நல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை. நீங்க எல்லாம் இப்ப எனக்கு சொந்தக்காரா ஆகிட்டீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் பிள்ளைகள்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளாம் எங்கெங்கேயோ இருக்கிறோம், எப்படிங்க இங்கே வந்தோம், எப்படி நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம், எப்படி இதெல்லாம் நடக்குது. அவர் சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அவர் சித்தம் இல்லாமல், தாவீதின் மீது தேவ சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏன்னா அந்த அபிஷேகம், அவன் எண்ணெயினால் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், எண்ணெயினால். இன்னைக்கு நம்ம எண்ணம் மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நல்லா கேளுங்க, பெந்தெகொஸ்த நாளிலே வந்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அப்ப தாவீது என்னைய மட்டும் பெற்றுக்கொண்டு நல்லவர்னு சொன்னா, இன்னைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிற நம்ம எவ்வளவு நல்லவர்னு சொல்லும். தாவீது ராஜான்னா காணப்பட்டான், ஆனா நம்ம ராஜாதி ராஜா ஆராதிக்கிறோம், அவருடைய சமூகத்துக்கு போற பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறுதே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போ. நீ நல்லவா, சர்வ வல்லவா, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஆராதனை நாயகன் நீரே, தலைமுறை இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அடுத்த தலைமுறை சந்ததியும் அவர்களை ஆராதிக்கும். இன்னைக்கு உன் தலைமுறை விசுவாசியா இருக்கலாம், அடுத்த தலைமுறை ஊழியக்காரர்களா இருப்பாங்க. ரீபாபா கபால ரபா சந்தர பாபா ரீபாபா கபால தூரமா சந்தே. இன்னைக்கு உன் தலைமுறைகள் ஊழியக்காரங்களா இருப்பாங்க, நாளைக்கு அந்த தலைமுறைகள் உலகம் முழுவதும் கத்தர் கொண்டு போவார். உன் சந்ததியின் மீதும் உன் சந்தானத்தின் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். தலைமுறை தலைமுறையாக, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். இந்த வேதாகமும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. எத்தனை தலைமுறை பார்த்தீங்களா, எத்தனை தலைமுறை. இன்னைக்கு நம்ம தலைமுறை எப்படி பார்க்கணும் தெரியுமா? வெள்ள முடி வந்தா, ஓ இவர் வயசான தலைமுறை, கொஞ்சம் முடி கம்மியாச்சுன்னா, ஓ இது இளமை தலைமுறை, நடக்கவே முடியல ரொம்ப சோறாச்சுன்னா, கடைசி தலைமுறை. இப்படிதான் நம்ம மனுஷனை பார்த்து எடை போடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் தலைமுறைகள் போனாலும் பின்னாடி வருகிற சந்ததி இருக்கு பத்தியா, அந்த தலைமுறைக்கு நான் தான் தேவனா இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வசனத்தை வீட்டில் போயிட்டு வாசிச்சு பாருங்க. இது யாருக்கு சொல்றாரு தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொல்றாரு.
ஆபிரகாமே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி போனார். எங்க போறாருன்னு அவருக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், என்னை கைவிடவே மாட்டார். அவர் போற இடம்லாம் கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க, அவர் போன இடம்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. அவர்கிட்ட என்ன இருந்தது? பணம் இருந்ததா? போன இடம்லாம் வாங்குறதுக்கு விசுவாசம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, 99 வயசு ஆயிடுச்சப்பா ஆபிரகாம், உனக்கு எத்தனை வயசு? 99 வயசு ஆயிடுச்சு உனக்கு, ஆனாலும் விசுவாசம் உன்னை விட்டு போலையே, உன் முகம் மாறிடுச்சு, உன் பேச்சு மாறிடுச்சு, நீ சோர்ந்து போயிட்ட, ஆனாலும் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் சோர்ந்து போல. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நீ வயசாயிடுச்சு நினைக்கிறீங்களா? என் தோற்றம் மாறி போச்சு நினைக்கிறீங்களா? எனக்கு கர்த்தர் நிறைய சொன்னார் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உன் தோற்றம் மாறலாம் மகளே, மகனே உன் தோற்றம் மாறலாம், ஆனால் நான் உன்கிட்ட சொன்ன பத்தியா வாக்கு தத்தங்கள் அதை நிறைவேறும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அதுக்கு நீ எப்படி இருக்கணுமா? விசுவாசமா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசமா இரு. நீ நல்லவா சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவா சர்வ வல்லவர். கொஞ்சம் லைட்டா நான் ஷேக் ஆன, மழை காலம் ஆச்சடா, நம்ம வேற மீட்டிங் வச்சிட்டோம், நிறைய செலவாச்சு, என்ன ஆக போகுது? மழை வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்குள்ள ஒரு குட்டி விசுவாசம், என் ஜபத்தை கூட கர்த்தர் கேட்பாரு, மழை நிறுத்துவாரு. நீ நல்லவா சர்வ வல்லவா, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவா. டீச்சர் கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கலாம், தமிழ் டீச்சர் கிட்ட தமிழ் கத்துக்கலாம், ஆபிரகாம் கிட்ட விசுவாசத்தை கத்துக்கலாம். ஆபிரகாம் கிட்ட போய் கேளுங்க, ஆபிரகாம் எப்படி நீ வயசாய் கூட அப்படியே உனக்கு சொன்னதெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு. அவர் சொல்வார், பால் வெரி வெரி சிம்பிள், அவர் சொன்னதை கேட்டேன், விசுவாசமா நடந்தேன், எனக்கு சொன்னதெல்லாம் அவர் செஞ்சார். அல்லேலூயா. சிம்பிளா முஸ்டர், சிம்பிளா முஸ்டர். இன்னைக்கு 5 குறிப்போட கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த கூட்டத்தை நான் முடிக்கிறேன். கேட்பாங்க உங்கள் வீட்டில், அண்ணா மீட்டிங் போனீங்களே, ஆண்டு விழா என்ன ஸ்பெஷலு? நீ சொல்லணும், என் தலைமுறையை தேவன் ஆஸ்வதிக்க போகிறார், என் தலையை தேவன் ஆஸ்வதிக்க போகிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. இன்னைக்கு சொல்றாரு, இந்த ஆமேன் ஊழியத்தையும் அவர் மறக்கலை, ஊழியர்களையும் அவர் மறக்கலை, விசுவாசிகளை மறக்கலை, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரையும் மறக்கலை. இதுவரையிலும் உனக்கு உதவி செஞ்சவர் தொடர்ந்து உதவி செய்வார், தொடர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நீனை தீரையா, பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. மழை வருதோ இல்லையோ, சி பாஸ்ட் நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்காருல்ல அப்படின்னு சொல்லி 3 நாளா யோசிச்சு, இந்த ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, கூடத்துன்னு போகலாமா, இப்படி போகலாமா அப்படின்லாம் யோசனை வந்திருக்கிற உங்களை எப்படிங்க இயேசு மறப்பாரு? எப்படி உன இயேசு மறப்பாரு? வந்திருக்கிற உன்னை ஒரு விசேஷத்த ஆசீர்வத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? கரங்களை உயர்த்தி, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி சதத உயர்த்தி, நன்றி ஐயா. எவ்வளோ பேர் நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க,
ஆனா அழைச்சவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சத்தமா சொல்லுங்க சிலர். அந்த சிலரா வந்த உங்களை தான் பவர் அனுப்ப போறாரு. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கூட கூடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கூட கூடி நன்றி ஐயா. பரிசுத்த பிதாவே, இந்த அன்பான வேளைக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியத்தோடு கூட சுவாமி 16 ஆண்டுகள் முடிந்து 17வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் செய்த எல்லாம் உபகாரத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் நீ செய்த உடன்படிக்கை மாறாது என்ற செய்த வாக்குத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து உங்கள் திருக்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுக, நீர் பெருக, நாம மாத்திரம் மையப்படுத்துவீரா. இயேசுவின் மூலம் பிதாவை கரங்களை தட்டி அப்பாவை உற்சாகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட கூட இருப்பாரா. ஆமென்.